மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொரோனா கிருமி தொற்றோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வர்றதால ஸோ சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் சீரான இடைவெளியில் அவங்களோட கைகளை சுத்தமாக கழுவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே கைகளை வந்துட்டு ஒழுங்காக கரெக்டான மெத்தடில் கைகளை சுத்தம் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இன்றைக்கி எப்படி சாதாரண சோப்பு யூஸ் படுத்தி கைகளை சுத்தம் படுத்துறது அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம கை அழுக்காக இருக்குன்னு வச்சுக்கோமே, இப்போ என்ன பண்ணோம்னா குழாயை திறந்து விட்டுறணும். தென் இந்த கைகளை தண்ணியில் நனைச்சிக்கணும். நனைச்சிட்டு இந்த சோப்பு இருக்கு இல்லையா, இந்த சோப்பு எடுத்து இந்த கைகளில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி போட்டு மொத்தம் 6 ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பாருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்படி தான். ஃபஸ்ட் ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப் இந்த கைகளில் இருக்கிறத வச்சு இப்படி பண்ணணும். இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 இதுதான். மூணாவது ஸ்டெப் வந்து பாருங்க, இந்த கைகளை நம்ம கிளின்ச் பண்ணி இப்படி பண்ணணும். ஸ்டெப் 3. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கைகளை ட்ரை பண்ணிட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணி இந்த டிஷ்யூ பேப்பரை தூக்கி குப்பை தொட்டியில் போடணும். இந்த மாதிரி எப்போல்லாம் நீங்கள் இருமுறைங்களோ தும்புறீங்களோ, எப்போல்லாம் வெளியே போயிட்டு வரீங்களோ, எப்போல்லாம் கழிப்பறைகளை யூஸ் பண்ணுறீங்களோ, எப்போல்லாம் வந்துட்டு தேவையில்லாத பொருட்கள் மேலே கை வைக்கிறீங்களோ, அப்போல்லாம் ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கைகளை ஒழுங்காக சுத்தம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு கிருமி தொற்றுலேருந்தும் உங்களை முடிஞ்ச அளவுக்கு காத்துக்க முடியும். நன்றி.